பிருத்வி, இந்த கரண் இங்க என்ன பண்ண வந்திருக்கான்? பிருத்வி, ஏய், ஓ மை காட், கெரோசன், ஹாக்கி, இவன் இங்க பிருத்வி கொல்ல வந்திருக்கானா? பிருத்வி என்ன மயக்கத்துல இருக்கான்? இவனை நான் ஒண்ணுமே பண்ணலையே. மரணத்திலேயே மயங்கி விழுந்துட்டானா? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த நெருப்பு வச்சாகணும். ஆனா அந்த நெருப்பால இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. எப்படியாவது இவனை இங்கிருந்து தூக்கணுமே. ஐடியா. ஹாய், நான் பிரீதாவோட வருங்கால ஹஸ்பண்ட் பேசுகிறேன், ரூமில் இருந்து. ஆமாம், இல்லை, ஆக்சுவலி நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டிருக்கு, லேசாக தலையும் சுற்றுற மாதிரி இருக்கு. யா, நான் மயங்கி விழுந்துருவேன் போல இருக்கு. தயவு செஞ்சு யாராவது இங்கே வாங்களேன், சீக்கிரம் வாங்க. எனக்கு மயக்கம் வருது, என்னை காப்பாத்துங்க. கலக்கிற கரண்ட் சூப்பர். இப்போ நான் ஒளிஞ்சுக்கணுமே, யாராவது என்னை இங்கே பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆகிடும். கரண்ட் ஸ்கிரீனுக்கு பக்கத்துல தான் இருக்கான், நீ ஒருவேளை பார்த்துட்டா? மாப்பிள இங்க இருக்காரு. மயக்கத்தில் இருக்காரு, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் டெட்டா இருக்கு, யாரையாவது கூப்பிடலாம். அஜித் கூப்பிடு. அஜித், போயிட்டாங்க. இப்போ இந்த ரூம்ல தாராளமா தீ வைக்கலாம். தீ ரொம்பவும் பரவக்கூடாது, பெரிய பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால கேர்ஃபுல்லா செய்யணும். தீயை வைக்க போறேன். இனிமே அந்த தாடி வச்ச கிறுக்கனால பிரீதாவை என்னைக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கு விட மாட்டேன்.
நீங்க உங்க பிரித்விய வீட்டு கூட்டிட்டு போங்க. நாங்க இங்க சரளாவ பாத்துக்கறோம். நாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். தம்பி, யாராவது கார் வரைக்கும் கொஞ்சம் தூக்கிட்டு வாங்களே. இங்க பாத்தியா பேபி டால், உன் ஹீரோ உன்னை காப்பாத்த வந்துட்டேன். என்ன இப்போ தொட்ட மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஆனா அவையே இங்க வர போறான். இது எல்லாமே பிரம்மதான். சீக்கிரம் போங்க, சீக்கிரம். கரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இந்த கதவு ஜாம் இருக்கு. கதவு திறங்க, என்னை காப்பாத்துங்க. ஒருவேளை கரண் வெளியே இருந்து அம்மையினுடைய குரலை கண்டுபிடிச்சிட்டானா? எல்லாரும் ஓடுங்க, இந்த பக்கம் போங்க. இந்த பக்கம் வழி இருக்கு. நீங்க எல்லாரும் இப்படி போங்க. வாங்க போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. வெளியே எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா என் குரல் கேக்கும். பயப்பட வேண்டாம் ஜானகி, ஒரு வேளை இவ கதவு திறந்துட்டேனா என்ன பாத்துருவாளே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நெருப்புல இருந்து தப்பிச்சிருவேன். ஆனா இவ கிட்ட இருந்து என்ன யாரு காப்பாத்துவா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. ஓ மை காட், அது ஜானகி ஆண்டியாச்சே. இல்ல இல்ல, அவங்க முன்னாடி போக முடியாது. ஐ நீட் டு லீவ். யாரோ உள்ள மாட்டிக்கிட்டாங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. ரூம்ல யாரோ மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜானகி ஆண்டியால கதவை திறக்க முடியல போல இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ரிஸ்க் எடுக்கவா? இது ஒருத்தரோட உயிர் பிரச்சனை, ரிஸ்க் எடுத்துற. உதவி செய்ய வந்திருக்கேன்.
யாராவது இருக்கீங்களா? நான் சொல்றது அட யாராவது எங்க நான் உங்களை காப்பாத்ததா வந்திருக்கேன். வெளியில வந்துட்டாங்க. கரணங்க கரண் ஏ பாத்து பாத்து மெல்லம மெல்லமா விழுந்துட போறீங்க. பாத்து மெதுவா மெதுவா போங்க. பாத்து விழுந்துட போறீங்க. பாத்து போங்க பாத்து போங்க. கரண் எங்கடா போன? யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பு. ஆமா ஆமா இந்தாங்க இத இத நாக்கு கடியில வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஸ்ருதி ஏன் இப்படியே நிக்கிற? டாக்டரை கூப்பிடு, போன் பண்ணு. இல்ல அம்மாக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. இதோ இப்ப பண்றேன். கடவுளே டாக்டர் சைல நடக்குது. வாங்க உள்ள வாங்க. அம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல மா, டாக்டர் வந்தாச்சுமா? அவ்வளவுதான் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. டாக்டர் அம்மா பெயினால ரொம்பவே துடிக்கிறாங்க. ஜான்கி ஆண்டி, இந்த டாக்டர் எப்படி வராரு? நான் இப்பதானே டாக்டருக்கே போன் பண்ண, காலே போல. அதுக்குள்ள இவர் வந்துட்டாரு. நம்ம கல்யாண மண்டபத்துல அஞ்சாறு டாக்டர் சுத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? டாக்டர் அங்கிள், நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க? உங்களுக்கு யாராவது தகவல் சொன்னாங்களா? நான் இவங்க தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா தூங்கட்டும். ஏன்னா இவங்க நல்லா தூங்கி ஆகணும். இவங்களுக்கு சில டேப்லெட்ஸ் நான் எழுதி தரேன். அந்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க. அம்மா நல்லா இருக்காங்களா டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிபி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒருவேளை உங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கும். நம்ம இன்னும் கூட அவங்களுக்கு சில டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் அக்யூரட்டாக என்ன பிரச்சனைனு சொல்ல முடியும். நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸை வாங்கிட்டு வந்துருங்க. டாக்டர் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்தீங்க? யாரோ கால் பண்ணாங்க. கீழ ஹால்ல தீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதான் நான் வந்தேன். அப்புறம் என்னோட ரெஸ்கியூ டீமும் கீழ வந்திருக்காங்க. சேம்பூரிஸ்ல இருந்தா? ஆமா. சேம்பூரிஸ்ல இருந்து வெஸ்டுக்கு வர 45 மினிட்ஸ் ஆச்சு ஆகுமே. ஆனா தீ பிடிச்சது என்னமோ இப்பதான். ஜானகி ஆண்டி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க தீ பிடிக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ ரெஸ்கியூ டீமுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? நீங்க வாங்க, நான் வாசல் வரைக்கும் வரேன். நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க டாக்டர். அம்மா தூங்கிட்டாங்க. இவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும் ஆண்டி. இவங்கள கொஞ்ச நல்லா பாத்துக்கோங்க ஆண்டி. எதுவும் ஆயிடாம. என்ன ரிஷபனா, ஃபைனலி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. யாருக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படல. நான் நினைச்ச மாதிரியே அந்த பிருத்வியோட கனவை நிறைவேற்ற முடியாம எப்படி தடுத்தோம் பாத்தியா? எஸ். ஏன்டா இப்படி சந்தோஷப்படுற? I'm really happy. Equally, I'm very happy, da. ஆனா ப்ராமிஸ் பண்ணு, வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. Of course, நான் யார்கிட்டயும் சொல்ல போறது இல்லை. நீயும் ப்ராமிஸ் பண்ணு, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். Promise. சரி, அது இருக்கட்டும். உள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ வெளியில வர்றத நானே பார்த்தேன். திடீர்னு வெளியில வந்துட்டு நீ உள்ள ஏன் போன? நீ உள்ள இருந்தப்ப சரளா ஆண்டி, பிரீதா, ஸ்ருதி, பாட்டி எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. பிருத்வியும் அவன் ஃபேமிலியும் வெளில வந்துருச்சு. ஆனா நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? என்னடா இவன் வெளியில வரலையேன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆமா, இந்த பிருத்வியுடைய சீன் என்ன, அவன் எப்படி மயங்கி போனான்? நான் எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் நான் ரூமுக்கு போகும்போது அவன் ஏற்கனவே மயங்கி இருந்தான். சந்தோஷத்துல ஓவரா போதை ஐட்டம் போல இருக்கு. அவன் ரூம்ல மயங்கி கிடந்தான். நல்லதுதான், எனக்கு வேலை மிச்சம். என் தலைப்பா எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது. என்னாச்சுன்னா எல்லாருமே வெளியே ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் உள்ள போயிட்டேன். ஃபயர் பிரிகேட் ஆளும் கிட்ட எந்த இடத்துல ஃபயர் ஆச்சுன்னு சொன்னேன். அப்பதான் டைம் வேஸ்ட் ஆகாது, யாருக்கும் எந்த ஆபத்து இருக்காது. இப்பெல்லாம் டேமேஜ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இன்னொன்னு, அந்த குங்கும் பாக்கியா ஹாலுக்கு ஃபேக் புக்கிங் பண்ணி சரளா ஆண்டிக்கு பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஹாலுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுச்சோ அட்லீஸ்ட் டென்ஷன் இல்லாம மேனேஜ் ஆயிடும்ல. இன்ஃபேக்ட் நான் சலீலுக்கு ஃபோன் பண்ணி ஃபயர் பிரிகேடையும் ஆம்புலன்ஸையும் முன்னாடியே வர சொல்லிட்டேன். அப்போதான் யாருக்கும் எந்த கேஷுவாலிட்டியும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அது போதும் எனக்கு. நல்ல வேலை பண்ணப்போ. யா தட் ஐ அம் பேபி. பான் ஸ்மெல்லா? பான் ஸ்மெல் எங்கேருந்து வருது? டே தம்பி, நீ என்ன, அதான் 6000 ரூபாய்க்கு உன்னோட கிரிக்கெட் டீமுக்கு தான் பீடா வாங்கியிருக்கியே.
6000 ரூபாய்க்கு பீடா வாங்கி கிரிக்கெட் டீமு கொடுப்பானா? ஓ காட். ஷர்லின், என்னாச்சு? நீ இங்க என்ன பண்ற? அட சொல்லு ஷர்லின், உன் வீட்டுல ஏதாவது நடந்ததா? என்ன, எதுக்கு இப்ப வீட்டை பத்தி கேக்குறீங்க? அவங்கள பத்தி மட்டும் கவலைப்படுவீங்களோ? இன்னைக்கு மச்சனனுக்கு என்கேஜ்மெண்ட். நான் அவ்வளவு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன். அப்ப நீங்க என்கிட்ட உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு கேட்டிருக்கணும். ஆனா அந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படுறீங்க. நீங்க என்னுடைய உண்மையான அம்மாவா இல்லையா? ஷர்லின், மாம் கிட்ட இப்படியா பேசுவாங்க? பின்ன எப்படிதான் பேசுறது? பொண்ணு கஷ்டத்துல வந்திருக்கா, ஆனா அம்மா மத்தவங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது பொண்ணு அம்மா கிட்ட வேற எப்படி பேசுவா? நீங்க கேட்க மாட்டீங்க, நானே உங்ககிட்ட சொல்றேன். சொல்றது மட்டும் இல்ல, காட்டிடுறேன். இங்க பாருங்க பாருங்க, உங்க பொண்ணு கையில தீ காயம் பட்டிருக்க. ஆனா நீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஷர்லின், என்ன உன் கை எப்படி எரிஞ்சது? இதெல்லாம் எப்படி எப்படி நடந்துச்சு? மாம் ப்ளீஸ், இப்படி ஃபேக் கன்சர்ன் காட்ட வேண்டாம். உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா நீங்க என்ன பார்த்த உடனே ஷர்லின் என்னாச்சுன்னு கேட்டிருப்பீங்க. ஐ அம் சாரி மா, நான் அந்த அர்த்தத்துல கேக்கல. நீ திடீர்னு வந்தியா, அதான் அப்படி கேட்டுட்டேன். ஐ அம் ரியலி சாரி. நான் இட்ஸ் ஓகே மாம், நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ரிஷப் ஃபேமிலிக்கு, ஐ மீன் டு சே, என்னுடைய புது வீட்டுக்கு கால் பண்ணி என்னால என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. என் கையில காயம்பட்டதால இங்க ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு உன் மச்சனோட என்கேஜ்மெண்ட், அதோட நீ அந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நீ இப்ப போக மாட்டேன்னு சொன்ன எப்படி? அட, நீ போய் உன் ஃபேமிலியோட இருந்தா தானே அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், கரணும் சந்தோஷப்படுவான். ஷர்லின், என்ன யோசிச்சிட்டு இருக்க? மாம், யோசிக்க என்ன இருக்கு? கால் பண்ணுங்க. நீங்க கரீனா அத்தைக்கு கால் பண்ணி நான் உங்களோட இருக்கேன்னு சொல்லிடுங்க. என்கேஜ்மெண்ட்க்கு வர முடியாது, வர முடியாம போனதுக்கு சாரின்னு சொல்லிடுங்க. ஆனா உண்மையிலேயே நீ கலக்கிட்டப்பா. நாம என்னெல்லாம் பண்ணிருக்கோம்ல, கல்யாணத்தையே நிறுத்திட்டு வந்திருக்கோம். அட கரண், எங்க போனீங்க? எல்லாரும் உங்களை இங்க தேடிட்டு இருந்தாங்க. அவ அம்மாவுக்கு நான் பதில் சொல்லி ஆகணுமா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ண ஆன்சர் சொல்லி தானே ஆகணும். ஆனா ஒருவேளை நீ கல்யாணம் வேண்டான்னு மறுத்துட்டா பதில் சொல்ல வேண்டியதே இருக்காது. ரொம்ப ஓஸ்மட்டா நடிக்காத என்ன, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை உளராத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும்னா அப்ப பதிலையும் சொல்லு. என்னப்பா பதிலே இல்ல, எங்க போயிருந்தீங்க? அது ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு போயிருந்தோம். நான் ரிஷப் அண்ணா கூட தான் இருந்தேன் இல்லன்னா? ஆமாமா, என் கூட தான் இருந்தான். கார்டனுக்கு நடுவுல சிட்டிங் ஏரியா இருக்கணும், சரியா? அப்புறம் அங்க தான் டான்ஸ். ப்ளீஸ் கவனமா இருங்க, எந்த ப்ராப்ளமும் வர கூடாது. ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? எங்கடா போனீங்க? என்ன கரண், நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன் தெரியுமா? ஆனா நீ ஒரு தடவை கூட போனை எடுக்கல, ஏன்? அது ஆக்சுவலி நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேம்மா, சாரி. என்னால போன் அட்டெண்ட் பண்ண முடியல. அட பரவாயில்ல, விடுங்க. ஆக்சுவலி உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்காக தான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு அடிக்கடி எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. கரீனா, அது எங்க இருக்கு? இது எனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட தானே அது இருந்துச்சு. நீங்க எங்கேயாவது அதை வச்சிருப்பீங்க. பரவாயில்ல, வாங்க போய் தேடலாம். கரண், நீங்க எப்பவுமே இப்படி செய்வீங்களா என்ன? என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. ஐ மீன், இப்படி எப்பவுமே என்கிட்ட சொல்லாமக்கெல்லாம் போயிடுவீங்களா? கோவில்ல உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தானே. பர ஒரு நிமிஷம், ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் திஸ். செகண்ட்லி, எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கோயிலில் வெயிட் பண்ணா நான் வருவேன் எதிர்பார்த்துறாத, கண்டிப்பா நடக்காது. நீ காலம் போற வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங், எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்றது எல்லாம் நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கல? இல்ல, ஐ அம் அப்சல்யூட்லி ஃபைன் வித் இட்.
ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் டைம் வெளியே போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போலாம்ல. எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், உங்களை பத்தி டென்ஷனும் இல்லாம இருக்கும்ல. Your mom was talking about some gift. I'm really excited to see that. என்னாச்சு ரிஷப், நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? நாங்க எல்லாரும் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? பட் மாம் மீட்டிங்ல இருந்தோம், நான் தான் சொன்னல, லண்டன்ல இருந்து கிளையன்ட்ஸ் இன்னைக்கு வந்திருந்தாங்க, அவங்களோட வீடியோ கால் கான்ஃபரன்சிங் நடந்துட்டு இருந்துச்சு, அதுக்காக தான். அதை எடுத்துட்டு வரியா பார்க்கலாம்? யா, தேங்க்யூ. நீ உண்மையை தானே சொல்ற? என்ன டிஸ்கஷன்? நீ என்னோட மீட்டிங்ல இருந்த விஷயத்த மாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. மாமா பொறுத்த வரைக்கும் நீ பிரீத்தாவோட கல்யாணத்தை நிறுத்த போயிருக்க, ஏன்னா ஓ மனசுல இப்பவும் அந்த பிரீத்தா மேல அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல.